வணக்கம். திரு இறையருள் சேனலுக்கு அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நமது பதிவிலே நாம் 108 வைணவ திவ்ய தேசங்களுள் 60வது திவ்ய தேசமாக விளங்கும் திருவள்ளிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி பெருமாள் ஆலயத்தின் சிறப்புகளை காணவுள்ளோம். இந்த ஆலயத்தில் அருளக்கூடிய மூலவரத திருநாமம் பார்த்தசாரதி பெருமாள். இவர் கிழக்கே திருமகமண்டலம் காட்டியபடி நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இங்கருளக்கூடிய உச்சபரத திருநாமம் வேங்கடகிருஷ்ணர். இங்கருளக்கூடிய தாயார் ருக்மிணி தாயார். தலவருஷம் மகிழமரம். விமானம் ஆனந்த விமானம். தீர்த்தம் கைரவணி புஷ்கரணி. இங்கு வைகானச ஆகம முறைப்படி பூஜைகள் நடந்தவட்டம் இருக்கின்றன. இந்த ஆலயத்துடைய புராண பெயர் பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் என்பதாகும். அருள்மிகு பார்த்தசாரதி பெருமாள் ஆலயமாகப்பட்டது. அருள் புரியக்கூடிய ஊர் திருவள்ளிக்கேணி. மாவட்டம் சென்னை. இப்பொழுது இந்த ஆலயத்துடைய தல வரலாற்றினை நாம் காண்போம். திருமாலின் பக்தனான சுமதிராஜன் என்னும் மன்னனுக்கு பெருமாளை குருக்ஷேத்திர போரில் தேரோட்டியாக இருந்த கண்ணனாக தரிசிக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. தனக்கு அக்காட்சியை தந்தருளும்படி பெருமாளிடம் வேண்டினர். சுவாமியும் இங்கு தேரோட்டியாக காட்சி தந்தார். மகிழ்ந்த மன்னர் அதே கோலத்தில் தங்கும்படி வேண்டவே பாரத போரில் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்த திருக்கோலத்தில் எழுந்தொழியிருக்கின்ற பெருமாள் ஆயுதம் எதையும் எடுப்பதில்லை என்று செய்த சபதத்திற்கேற்ப ஒரு கையில் சங்கு மட்டும் ஏந்தி இருக்கிறார். பாரத போரில் அர்ஜுனன் மீது பீஷ்மர் தொடுத்த அம்புகளையெல்லாம் தானே முன்னின்று ஏற்றுக்கொண்டு அர்ஜுனனுக்கு வெற்றியை தேடி கொடுத்ததை விளக்கும் வகையில் இன்றும் பார்த்தசாரதி பெருமாளின் முகத்தில் அம்புப்பட்ட வடுக்கள் காணப்படுகின்றன. வேங்கடகிருஷ்ணர் என்ற பெயரும் பெற்றார். இத்தலத்து உற்சவர் பார்த்தசாரதி ஆவார். பிற்காலத்தில் இவர் பிரசித்தி பெறவே இவரது பெயரில் கோயில் அழைக்கப்பட்டது. வியாசர முனிவரால் இங்கு இவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் என்றும் இன்னொரு வரலாறு கூறப்படுகிறது. இங்கு காணப்படும் மூலவர் திருமேனியே கீதையில் பகவானின் சொரூபம் என்று கருதப்படுகிறது. நின்றான் திருக்கோலத்துக்கு வேங்கடகிருஷ்ணர் இவரே மூலவர். அமர்ந்தான் கோலத்துக்கு தெள்ளிய சிங்கர் என்று ஸ்ரீ நரசிம்மர். கிடந்தான் கோலத்திற்கு மன்னாதர் எனப்படும் ரங்கநாதர். இந்த மூன்று நிலைகளுமே வீரம் யோகம் போகம் ஆகியவற்றை பக்தர்களுக்கு அருள்கின்றன என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இந்த ஆலயத்துடைய சிறப்புகளை நாம் காணலாம். எம்பெருமானுடைய மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களுள் இந்த திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் 60வது திவ்ய தேசம் ஆகும். 9 அடி உயர மூலவர். சாரதிக்குரிய மீசையோடு இருத்தல் இத்தலத்தில் மட்டுமே என்பது மிக முக்கியமான சிறப்பாக கருதப்படுகிறது. குடும்ப சமேதராக பெருமாள் இத்தலத்தில் காட்சியளிப்பது மற்றொரு சிறப்பு. இப்பொழுது இந்த ஆலயத்துடைய பெருமைகளை நாம் காணலாம். பார்த்தசாரதி பெருமாள் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டி நிகழ்ந்த மகாபாரத போரில் பீஷ்மரெய்த அம்புகள் பார்த்தனுக்கு தேரோட்டியாக நின்ற தாமே தாங்கியதால் ஏற்பட்ட வடுக்கள் இன்றும் உற்சவ திருமுகத்தில் இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இந்த ஐதீகத்தின் அடிப்படையில் பெருமாள் ஸ்ரீ பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகிறார். ஆலயமும் அவருடைய பெயர்களேயே அழைக்கப்படுகிறது. காயங்களுடன் இருப்பதால் இவருக்கான நிவேத்தியத்தில் நெய் அதிகம் சேர்க்கப்படுகிறது. மிளகாய் போன்ற காரமான பொருட்கள் சேர்ப்பதில்லை. அழகாக பிறக்கவில்லையே என வருந்துபவர்கள் திருமால் இந்த கோலத்தை தரிசித்தால் அழகு அழியும் தன்மையுடையது என்ற தத்துவத்தை உணர்வர். தீர்த்த தாயார் முன்னொரு காலத்தில் திருமாலை தனது மருமகனாக அடைய வேண்டிய பிருகு மகர்ஷி இத்தலத்தில் தவமிருந்தார். அப்பொழுது இங்கிருந்த புஷ்கரணியில் மலர்ந்த அல்லி மலரில் தாயார் தோன்றினார். பிருகுமுனிவர் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த குழந்தை பிறந்ததால் அவருக்கு வேதவல்லி என்று பெயரிட்டு வளர்த்தார். அவளுக்கு திருமண பருவம் வந்தபோது திருமால் ரங்கநாதராக இத்தலம் வந்து அவளை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருக்கல்யாண விபவமும் இக்கோயிலில் மாசி மாதம் வளர்பிறை துவாதசி என்று நடக்கிறது. வேதவல்லி தாயார் தனி சன்னதியில் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாள். இவள் கோயிலை விட்டு வெளியேறுவதில்லை. வெள்ளிக்கிழமை மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் கோயில் வளாகத்திற்குள் புறப்பாடாகி ஊஞ்சலில் காட்சியளிக்கிறார். குடும்பத்துடன் கண்ணன். மனிதர்கள் குடும்பத்தினருடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இக்கோயிலில் பெருமாள் அருள்கிறார். மூலஸ்தானத்தில் வேங்கடகிருஷ்ணர் அருகில் ருக்மிணி தாயார் மார்பில் திருமகள் ஆகியோர் உள்ளனர். இந்த பெருமாள் அர்ஜுனனுக்கு உதவியாக வந்து கிருஷ்ணபதாரம் என்பதால் அருகில் ருக்மிணி தாயார் இருக்கிறார். வலப்புறத்தில் அண்ணன் பலராமர், இடதுபுறத்தில் தம்பி சத்யாகி, மகன் பிரத்யும்னன் மற்றும் பேரன் அனிருத்தன் ஆகியோரும் இருக்கின்றனர். தனி சன்னதியில் இருக்கும் ராமபிரானுடன் சீதை, லட்சுமணர், பரதன், சத்ருக்னன், ஆஞ்சநேயர் ஆகியோர் அருள் பாலிக்கிறது மற்றொரு சிறப்பு. சக்கரம் இல்லாத பெருமாள். பெருமாளின் பஞ்சாயுதங்களில் சங்கும் சக்கரமும் பிரதானமானவை. ஆனால் இக்கோயிலில் சுவாமியிடம் சக்கரம் இல்லை. மகாபாரத போரின் போது பாண்டவர்களுக்காக உதவிய கிருஷ்ண பரமாத்மா போர் முடியும் வரையில் ஆயுதம் எடுப்பதில்லை என உறுதி எடுத்திருந்தார். எனவே இவர் இத்தலத்தில் ஆயுதம் இல்லாமல் காட்சி தருகிறார். போரை அறிவிக்கும் சங்கு மட்டும் வைத்திருக்கிறார்.
பெருமாளை இத்தகைய கோலத்தில் தரிசிப்பது அபூர்வம். பொதுவாக 4 திருக்கரங்களுடன் காட்சி தரும் பெருமாள் இங்கே கிருஷ்ணனாகிய மானிட வடிவில் இருப்பது சிறப்பு ஆகும். மீசை இல்லாத தரிசனம். தேரோட்டிக்கு அழகு கம்பீரத்தை உணர்த்தும் மீசை. இதனை உணர்த்தும் விதமாக இக்கோயிலில் வெங்கடகிருஷ்ணர் மீசையுடன் காட்சி தருகிறார். இதனால் இவருக்கு மீசை பெருமாள் என்று பெயருண்டு. வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் போது பகல் 10 நாளிலிருந்து 10 நாள் வரை 5 நாட்கள் மட்டும் இவரை மீசை இல்லாமல் தரிசிக்கலாம். உற்சவர் பார்த்தசாரதிக்கு வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ அபிஷேகம் நடக்கும் போது மட்டும் மீசை அலங்காரம் செய்கிறார்கள். 5 மூலவர் ஸ்தலம். கோயில்களில் பெரும்பாலும் ஒரு மூர்த்தி மட்டுமே பிரதான மூலவராக இருப்பார். ஆனால் இக்கோயிலில் 5 மூர்த்திகள் மூலவர் அந்தஸ்தில் வணங்கப்படுகின்றனர். பிரதான மூலஸ்தானத்தில் வெங்கடகிருஷ்ணர், முன் மண்டபத்தில் ரங்கநாதர் மற்றும் ராமபிரான், பிராகாரத்தில் கஜேந்திர பரதர் மற்றும் யோக நரசிம்மர் ஆகியோர் தனித்தனி சன்னிதிகள் இருக்கின்றனர். எனவே இத்தலம் பஞ்சமூர்த்தி தலம் என்றழைக்கப்படுகிறது. ரங்கநாதர் சன்னிதியில் சுவாமியின் தலைக்கு அருகில் வராகரும் காலருகில் நரசிம்மரும் இருக்கின்றனர். ரங்கநாதர் இங்கு தாயாரை திருமணம் செய்து கொள்ள வந்தபோது நரசிம்மரும் வராகமூர்த்தியும் உடன் வந்தனர் என்ற அடிப்படையில் இந்த அமைப்பு உள்ளது என்கின்றனர். இவ்வாறு ஒரு சன்னிதிக்குள் பெருமாளின் 3 கோலங்களையும் இங்கு தரிசிக்க முடியும். திருமணத்திற்கு வந்த ரங்கநாதரை தாயார் என்னவரே என்ற பொருளில் ஸ்ரீமன் நாதா என்று அழைத்தார். எனவே இவருக்கு ஸ்ரீ மன்னாதர் என்ற பெயரும் உண்டு. கிழக்கு நோக்கிய மூலவர் வெங்கடகிருஷ்ணர், மேற்கு நோக்கிய யோக நரசிம்மர் என இருவரும் இரு திசைகளில் 2 கொடிமரங்களும் வாசல்களும் உள்ளன. ஒளி எழுப்பாத மணி. யோக நரசிம்மர் யோக பீடத்தில் தனி சன்னதியில் இருக்கிறார். இவரே இத்தலத்தில் முதல் மூர்த்தி ஆவார். காலையில் இவருக்கே முதல் பூஜை நடக்கிறது. அத்ரி மகிழ்ச்சிக்கு காட்சி தந்தவர் இந்த நரசிம்மர். இவரது சன்னதியில் உள்ள மணிகளில் மட்டும் சப்தம் எழுப்பும் நாக்குகள் இல்லை. நரசிம்மர் யோக நிலையில் இருப்பதால் மணி ஒலிக்கும் சப்தமும் பேசு சப்தமும் கேட்கக்கூடாது என்கிறார். எனவே இவரது சன்னதியில் அலங்காரத்திற்காக கதவில் இருக்கும் மணிகள் கூட நடுவில் சப்தம் எழுப்பும் நாக்கு இல்லாமல் செய்யப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பு. பக்தர்கள் இவரிடம் வேண்டிக் கொண்டு உப்பு மிளகை இவரது சன்னதியின் பின்புறத்தில் காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இதற்காக சிறிய மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை. மற்ற தலங்களில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் கருட சேவையத்தை காண முடியும். ஆனால் இங்கு வருடம் 365 நாட்களுமே கருட சேவைதான். காரணம், கஜேந்திரனுக்கு மோட்சம் அருளிய அந்த கஜேந்திர பரதர் கருடாழ்வார் மேல் நித்தியவாசம் செய்கிறார். திருவள்ளிக்கேணியில் குடும்ப சமேதராக அருளாட்சி செலுத்தும் வெங்கடகிருஷ்ணரை தரிசித்தால் வினைகள் யாவும் தீரும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும் என்பது இங்குள்ள பக்தர்களின் மிகச்சிறந்த நம்பிக்கையாக விளங்குகிறது. தியாக பிரம்மம், முத்துசுவாமி தீட்சிதர், பாரதியார் ஆகியோர் இத்தலத்து பெருமாளை பாடியுள்ளனர். குறிப்பாக பாரதியார் பாடிய கண்ணன் பாடல்கள் அனைத்தும் இப்பெருமாளை பற்றியது என்றே குறிப்பிடுவர். அனுதினமும் பார்த்தசாரதி பெருமாளை வழிபட்டிருக்கின்றனர். சங்கீத மேதை தியாகராஜ சுவாமிகள், தத்துவ மேதை விவேகானந்தர், கணித மேதை ராமானுஜம், அரசியல் மேதை சத்யமூர்த்தி ஆகியோரும் இத்தலத்தில் வந்து வழிபாடு செய்கிறார்கள். அதை தவிர திருமங்கை யாழ்வார், திருமழிசை யாழ்வார், ராமானுஜர், வேதாந்த தேசிகர் ஆகியோரும் இத்தலத்து பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். திருப்பதியில் லட்டு, உப்பிரியப்பன் கோவிலில் உப்பில்லா பிரசாதம், மதுரை கள்ளழகர் கோவில் தோசை ஆகிய பிரசாதங்கள் பிரசித்தி பெற்றிருப்பதைப் போல இக்கோவிலில் சர்க்கரை பொங்கல் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. 2 கிலோ அரிசியில் இந்த பொங்கல் தயாரிக்கப்படுவது மிகவும் சிறப்பு. ஒரு காலத்தில் துளசி வனமாக இக்கோவில் இருந்ததாக கருதப்படுகிறது. திருக்கோயிலுக்கு எதிரே கைரவணி என திருக்குளம் காணப்படுகிறது. இந்திர, சோம, மீன, அக்னி, விஷ்ணு ஆகிய 5 புனித தீர்த்தங்கள் இந்த திருக்குளத்தில் அடங்கியிருப்பதாக ஐதீகம். கங்கையை புனிதமான இந்த திருக்குளம் என்கிறது ஸ்தலபுராணம். அதே போல இந்த தீர்த்தத்தில் மீன்கள் இருப்பதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். இந்த திருத்தலத்து பெருமாள் ருக்மிணி தேவிக்கும், அனிருத்தருக்கும், பிரத்யும்னருக்கும், பலராமனுக்கும், சுமதிராஜனுக்கும், தொண்டைமான் சக்கரவர்த்திக்கும், அர்ஜுனனுக்கும், அத்திரிமுனிவருக்கும் பிரத்யட்சமாக சேவை சாதித்திருக்கிறார். இதுவும் இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு திருவிழா நடைபெறும். மாதந்தோறும் பிரம்மோற்சவம் 10 நாட்கள் நடைபெறும். இதுவே இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பான ஒரு விசேஷமாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி அன்று உரியடி உற்சவம் நடைபெறுவது மிகவும் சிறப்பு. இந்த அற்புதமான இந்த ஆலயம் காலை 6 முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். சென்னை நகரின் மத்தியில் இந்த ஆலயம் அமைந்திருப்பதால் இந்த ஆலயத்தை அடைவது மிகவும் எளிது. இந்த ஆலயத்தை திருமங்க யாழ்வார், திருமழிசை யாழ்வார், பேயாழ்வார் ஆகியோர் 12 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் வேண்டிக் கொள்ளும் அனைத்து செயல்களிலும் வெற்றி உண்டாகும் என்பது நம்பிக்கை. பக்தர்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் சர்க்கரை பொங்கல் படைத்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்திக் கொள்கிறார்கள். இப்பேற்பட்ட சிறப்பினை உடைய இந்த திருவள்ளிக்கேணி திருத்தலத்திற்கு நீங்களும் வந்திருந்து இத்தலத்து பெருமாள் மற்றும் தாயாரை வழிபட்டு வாழ்வில் சகலவிதமான நலங்களையும் வளங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நான் இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு
செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள். எங்களுடைய சேனலான திரு இறையருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்துவிடுங்கள். மேலும் நாங்களிடம் அனைத்து பதவிகளையும் கண்டு அனைத்து விதமான தெய்வங்களின் திருவருளுக்கும் பாத்திரமாகுங்கள். நன்றி. அருள்மிகு ருக்மிணி தாயார் சமேத பார்த்தசாரதி பெருமாள் திருவடிகளே சரணம். வெங்கடகிருஷ்ண பெருமாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ வேதவல்லி தாயார் சமேத ரங்கநாத பெருமாள் திருவடிகளே சரணம். அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ சீதா பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமபிரான் திருவடிகளே சரணம். கஜேந்திர பரத திருவடிகளே சரணம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். திருமழிசையாழ்வார் திருவடிகளே சரணம். பேயாழ்வார் திருவடிகளே சரணம். நன்றி. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ராமானுஜர் திருவடிகளே சரணம். மணபாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். நன்றி. வணக்கம்.